டுவெல்த் சம் ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது. சரியாக இரண்டு தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. இல்லை நமக்கு வந்து மூணு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது சரியாக இரண்டு தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் படி பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஃபார்முலாவில் போட போகிறோம். ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டுதலின் கூறுவழி, இந்த எட்டு வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா, அதை எழுதிக்கிங்க. நம்பர் ஆஃப் எஸ் எட்டு. சரியாக இரு தலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்னால் இந்த எட்டு வாய்ப்புகளையும் பார்க்கணும். சரியாக ரெண்டு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒன்று அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. சரியாக மூணு தலைகள்னால் இந்த ஹச்சு ஹச்சு இதில் ரெண்டு தலை இருக்குங்களா, சரியாக இரு தலை, அப்போ ஹச்சு ஹச்சு டி ஹச்சு டி ஹச் டி ஹச்சு ஹச்சு இந்த மூணு வாய்ப்பு தான் வரும். மொதல் கண்டிஷன்னால அது ஏன்னு கொடுத்துக்குங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு த்ரீ, அப்போ நிகழ்தகவு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், அப்போ த்ரீ பை எயிட்டு சாதகமான வாய்ப்பு பை மொத்த வாய்ப்பு குறிச்சிடுறோம். செகண்ட் ஒன், குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைப்பதற்கான வாய்ப்புகள். குறைந்தபட்சம் ஒரு பூனா அட்லீஸ்ட் ஒரு பூவாவது இருக்கணும்னு அர்த்தம். ரெண்டு பூ உள்ளதும் கணக்கில் வரும், மூணு பூ உள்ளதும் வரும், பூவே இல்லாதது தான் வராது கணக்கில். அதாவது இங்கே மூணு தலை இருக்கு இல்லைங்களா, இது மட்டும் வராது, இந்த வாய்ப்பு மட்டும் வராது, மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஏழு வாய்ப்பும் வரும். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம், மூணு தலையை தவிர மீதி எல்லாம். இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, குறைந்தபட்சம் ஒரு பூ அப்படின்னு கொடுத்துருக்கனால இங்கே பூனா அதுக்குண்டான சிம்பிள் வந்து டி. குறைந்தபட்சம் ஒரு பூவாவது இருக்கணும்னால மூணு ஹச்சு வராது, மிச்சம் ஏழு வாய்ப்பும் வரும், ஏழையும் எழுதிடுறோம். இப்போ நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏழு, அப்போ நிகழ்தகவு பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ், அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், ஏழு பை எட்டுன்னு கிடைக்கும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், அடுத்தடுத்து இரு தலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. அடுத்தடுத்து ரெண்டு தலையாக இருக்கணும், அடுத்தடுத்து இது ஃபஸ்ட் வாய்ப்பு வருங்களா, அடுத்தடுத்து ரெண்டு தலை, அப்புறம் இங்கே வரும் ஹச்சு ஹச்சு டி வரும், டி ஹச்சு ஹச்சு வரும், தலைக்கெடுத்து தலையே கிடைக்கணும். இங்கேயும் தலைக்கெடுத்து தலை, தலைக்கெடுத்து தலை, இங்கே மூணு தலை இருக்கிறது கணக்கு இல்லை, அடுத்தடுத்து ரெண்டு தலை வேணும் நம்ம கண்டிஷன். அப்போ வந்து இந்த வாய்ப்பு ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, அதை தான் இங்கே எழுதியிருப்போம். அடுத்தடுத்து இரு தலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு கொடுத்து மூணு வாய்ப்புகள். இப்போ நம்பர் ஆஃப் சி வந்து மூணுன்னு கிடைக்கும். அப்போ நிகழ்தகவு பி ஆஃப் சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சி பை நம்பர் ஆஃப் எஸ், இந்த மாதிரி த்ரீ பை எயிட்னு கிடைக்கும். இப்போ வந்து அதாவது பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி ஆஃப் பி கண்டுபிடிச்சாச்சு, பி ஆஃப் சியும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம இங்கே என்னென்னா, ஏவுக்கும் பிக்கும் ஃபார்முலாக்காக வேண்டி இந்த ஏக்கும் பிக்கும் காமன் எலிமெண்ட் இருக்கான்னு பாருங்கள். அதாவது இங்கே ஏ பி உங்களுக்கு தெரியுற மாதிரி வைக்கிறேன், ஏவுக்கும் பிக்கும் காமன் எலிமெண்ட் இங்கே இருக்கு இல்லைங்களா. ஃபஸ்ட் ஒன் ஏ, இந்த ஏவுக்கும் பிக்கும் இங்கே இருக்கக்கூடியது வந்து ஏ, இது பி, இரண்டுக்கும் காமனாக ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி, இந்த ஹச்சு ஹச்சு டி ஹச்சு டி ஹச் டி ஹச்சு ஹச்சு இது காமனாக இருக்கும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியில் இந்த மூணு எலிமெண்ட்டையும் எழுதிடுறோம், மூணு வாய்ப்பையும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மூணு, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பினா இதே மூணு எலிமெண்ட்டு தான் வரும், த்ரீ பை எயிட்னு போடுவோம். அடுத்து பி வெட்டு சிக்கு ஏதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுக்கும் ஏதாவது காமனாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பி சியில் பார்த்தோம்னா ஹச்சு ஹச்சு டி டி ஹச்சு ஹச்சு இந்த கடைசியாக இருக்க ரெண்டு எலிமெண்ட் வந்து, அதாவது ஹச்சு ஹச்சு டி ஹச்சு ஹச்சு டி டி ஹச்சு ஹச்சு இதில் இது ரெண்டும் இதில் இது ரெண்டும் காமனாக இருக்குது. அப்போ வந்து பி இன்டர்செக்ஷன் சி என்னன்னு போடுவோம்னா ரெண்டுன்னு போடுவோம். பி இன்டர்செக்ஷன் சி இங்கே பி இன்டர்செக்ஷன் சி பாருங்கள், இங்கே ரெண்டு எலிமெண்ட்டு அதை போட்டுருவோம். இப்போ நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சினா ரெண்டு பை எட்டுன்னு கிடைக்கும். அடுத்து வந்து சி இன்டர்செக்ஷன் ஏ, அது பார்த்தோம்னா ஏவுக்கும் சிக்கும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் கண்டிஷனுக்கு ஏவுக்கும் சிக்கும் காமனாக என்ன இருக்குன்னா இதுலேயும் அந்த மூணு ஹச்சு வராது, மீதி இது ரெண்டும் வரும், இதுலேயும் அது ரெண்டும் இருக்குது. சரிங்களா, அதாவது டி ஹச்சு 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 டி டி ஹச்சு 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 டி காமனாக இருக்கும். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் சி இல்லாட்டி சி இன்டர்செக்ஷன் ஏவுக்கு அதை எழுதிடுவோம். அப்போ சி இன்டர்செக்ஷன் ஏவுக்கு இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ வந்து நமக்கு என்னென்னு கிடைக்குன்னா
2/8 கிடைக்கும். அடுத்து ஏபிசிக்கு காமன் எலிமெண்ட் இருக்கான்னு பாருங்க, அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. அது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, அதுலேயும் பார்த்தீங்கனாலும் எது நமக்கு இங்கே கிடைக்கும், இதில் கிடைச்சா அதே அதாவது ரெண்டு எலிமெண்ட் காமனாக இருக்கும், அது எது அதுன்னு பாருங்கள். ஏவுக்கும் ஏவ்லேயும் இருக்கணும், பிலேயும் இருக்கணும், சிலேயும் இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா டி ஹெச் ஹெச்சி, அதாவது அதை மட்டும் உங்களுக்கு டிக் பண்ணி காமிக்கிறேன். டி ஹெச் 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 டி, டி ஹெச் 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 டி, அதே மாதிரி ஹெச் ஹெச் டி டி ஹெச் ஹெச், இது மூணு தான் மூணுலேயும் காமனாக இருக்கும். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி 2/8. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை எழுதியிருக்கோம் இங்கே. பி ஆஃப் ஏ என்ன 3/8, பி வந்து 7/8 கண்டுபிடிச்சிருக்கோம். சே பி ஆஃப் சி 3/8, ஏ இன்டர்செக்ஷன் பி 3/8, பி இன்டர்செக்ஷன் சி 2/8, சி இன்டர்செக்ஷன் ஏ 2/8, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி 2/8. இது வந்து நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம், இந்த ஃபார்முலா இதை எழுதிடுறோம். எழுதிட்டு அந்தந்த வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். பி ஆஃப் ஏனா என்ன, பி சி, ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் சி, சி இன்டர்செக்ஷன் ஏ, ஏ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறோன்னா, இந்த ப்ளஸ்ஸு 2/8 மைனஸ் 2/8 கேன்சல் பண்ணிடுங்க, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் டேர்ம்ஸு 3/8 ப்ளஸ் 7/8 மைனஸ் 2/8, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இனபின்னம், அதனால் ஓவரால் 8 மட்டும் பொதுவாக எடுத்துக்கோங்க. மேலே அங்கே நியூமரேட்டர் பாருங்கள், 3 + 7 - 2, இதை வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 3 + 7 - 10 வரும், 10 - 2 - 8, அப்போ 8/8 அப்போ வந்து 1 ஆன்சர் கிடைக்கும். லாஸ்ட் ஆன்சரில் நம்ம என்ன எழுதுவோம்னா, சரியாக 2 தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 1 ஆன்சரில் எழுதிடுறோம்.